அதாவது காங்கிரஸும் திராவிட முன்னேற்ற கழகமும் 1974 கச்சத்தீவை திட்டமிட்டு சதி செய்து தான் இலங்கைக்கு கொடுத்திருக்கின்றார்கள். இதில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முழு பங்களிப்பு இருக்கு. இன்னைக்கு ஆழ்கடலில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான், வேறு யாரும் இல்லை. இந்த கச்சத்தீவு பிரச்சனையை வந்து அவங்க கையில் எடுத்திருக்காங்க. 10 ஆட்சியில் இருக்கும்போது அவர்களால வந்து இந்த கச்சத்தீவை மீட்க முடியலைங்களா? இப்போ வந்துதான் அதை வந்து ஒரு வாக்குறுதியாக வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா எப்பவுமே பாஜக மற்ற திமுக அதிமுக எந்த கட்சியாக இருந்தாலும் தேர்தல் வரும்போது கொடுக்குற வாக்குறுதிகள் அத்தனையுமே அவங்க நிறைவேற்றுறது கிடையாது. சும்மா மக்களுக்காக ஒரு பொய்யான வாக்குறுதிகளை தான் கொடுக்குறாங்க. கச்சத்தீவை பத்தி தெரியாத அண்ணாமலை என்கிட்ட வா, நான் சொல்லி கொடுக்குறேன். கச்சத்தீவுன்னா என்ன? இந்திரா காந்தி எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசி, எவ்வளவு பெரிய கனவு காண்டிருக்காங்க இந்த தேசத்தை வல்லரசு ஆகணும்னு. அண்ணாமலை அவர்களே, உங்களை எச்சரிக்கிறேன், யார உன்னாலும் எது உன்னாலும் பேச முடியுமா? அண்ணன் இந்திரா காந்தி யார் அவங்க? இந்த நாட்டிற்காக தியாகம் செய்தவர். சர்க்கரை நோயினால் ஏற்பட்ட ஆறாத புண்ணா கால்களை விரல்களை இழக்காமலும் எந்த விதமான பக்க விளைவுகளும் இன்றி பூரண குணம் பெற வள்ளலார் டயாவுன் கியூர் மருத்துவமனை, சுண்டப்பாளையம், கோவை.